Hi friends, welcome to our channel Anbeshwam Cooking and Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சுண்டக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுண்டக்காய் எடுத்து அதை நல்லா நசுக்கி நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி பாதி விதைய வெளில எடுத்துட்டு மீதி இருக்க சுண்டக்காவை எடுத்து ஒரு வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாணல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், கடுகு உளுத்தம்பருப்பு, சின்ன சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம நசுக்கி வச்சுருந்தா அந்த சுண்டக்காவையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து புளி சாரையும் சேர்த்துக்கோங்க. குழம்பு வைக்க தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 15-20 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ சுண்டக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.